நம்ம எக்ஸஸாக சாப்பிட்ற உணவு தான் தொந்தியாக மாறுது. ஆயிலி ஃபுட்டு தான் சாப்பிட்ணும்னு இல்லை, கார்போஹைட்ரேட் மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்டாலுமே அது எக்ஸஸான கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸ் எல்லாமே ட்ரைகிளிசரைடுங்கிற கொழுப்பாக மாறி ஸ்டோரேஜ் ஆகிறது நம்ம வயிற்றுக்குள்ளே தான். ஆர்கன் ஃபேட் உறுப்புகளை சுற்றி கொழுப்பு படியுது, இதுதான் தொந்தி. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி வந்துடுது. முதல்ல இதை தெரியணுன்னா நீங்கள் வந்து உணவு ஒன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. கலோரிங்கிறது அது கொடுக்கக்கூடிய சக்தி அளவீடு. இப்போ ஃபேட் எடுத்துக்கிட்டோன்னா 1 கிராம் 9 கலோரி கொடுக்கும். புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வந்து 4 கலோரி கொடுக்கும். இப்போ ஒரு இட்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் தான் இருக்குது. 1 கிராம் வந்து 4 கலோரி. 1 கிராம் நீங்கள் அது கன்சியூம் ஆகி உள்ளே போச்சுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய கலோரி வேல்யூ வந்து 4 கலோரி. ஒரு ஒரு இட்லி எடுத்துக்கிட்டால் 70 கலோரி, தோசைன்னா 100 கலோரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக்கை ஒரு 100 கிராம் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 100 கிராம் தோசை இட்லி எடுத்தால் எவ்வளோ வரும், 100 கலோரி வரும். அதே இது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்கன்னா 100 கிராம் வந்து 400 கலோரி வரும். 400 கலோரிக்கு மேலே தான் இருக்கும், 500, 500, 600. குலோப் ஜாமுன்லாம் 600 கலோரி வரும் 100 கிராமில். அப்போ நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கலோரி வேல்யூ கூடும்போது எக்ஸஸ் கலோரி எல்லாமே கன்வெர்ட்டட் வந்து ஃபேட், அப்படியே ஃபேட்டாக மாதிரி நமக்கு தொந்தியாக வந்துடுது, அதான் வெயிட்டு. அப்போ ஒவ்வொரு உணவும் நீங்கள் கலோரி கணக்கு பண்ணி சாப்பிடணும். காலையிலேக்கு ஒரு 300 கலோரி வேணும், நைட்டு மத்தியானத்துக்கு ஒரு 500, 600 கலோரி வேணும், ஒரு 1500 கலோரி தான் டெய்லி தேவை நமக்கு. நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா 2000 கலோரி ஒரே நேரத்தில் உள்ளே போயிடும். நமக்கு தேவையானது என்னது, மத்தியான சாப்பாட்டுக்கு 600 கலோரி தான் வேணும். 2000 கலோரி போச்சுன்னா என்ன எக்ஸஸ் கலோரி எவ்வளோ போயிடுச்சு அங்கே போயிட்டு. அதே மாதிரி பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிட்டிங்கன்னா 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா 400, 500 கலோரி. நீங்கள் அந்த 500 கிராம் 500 கலோரியே கட் பண்ணிங்கன்னு வைங்க, கட் பண்ணினா நீ கத்தி எடுத்து கட் பண்ணிடக்கூடாது, கேட்கலாம். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க, 100 கிராம் கேக்கும் மிச்சரும் சாப்பிட்றதுக்கு பதிலாக 100 கிராம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராமுக்குள்ளே தான் பழங்கள் வரும் கலோரி. அப்போ 100 கிராம் ஃபில்லிங் எஃபெக்ட்டு அதே தான், அது நியூட்ரிஷன், அது கூட ஃபேட், உங்களுக்கு விட்டமின்ஸும் நிறையா இருக்குது. அதில் ஒன்றும் கிடையாது, மைதா பலகாரம், டால்டா, ஆயில் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது, பொரித்த உணவுகள்லாம் வருது. அப்போ டெய்லி அந்த 500 கிராம் அந்த 100 கிராம் சாப்பிட்றதுக்கு இல்லையா, அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதை கட் பண்ணிட்டிங்கன்னா டெய்லி 500 நெகட்டிவ் பேலன்ஸுக்கு போயிடுது. மாதம் என்னாச்சு, 15,000 கலோரி ஆகுது. 7,000 கலோரி குறைஞ்சின்னா 1 கிலோ வெயிட் குறையும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவில் எதெல்லாம் ஹை கலோரி டயட் இருக்குன்னு பார்த்து அதை குறைங்க. ஒரு நாளைக்கு 300 கலோரியிலேருந்து 400 கலோரி வரைக்கும் நம்ம வந்து உணவில் குறைக்க முடியும். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடந்தோன்னா நல்ல பிரிஸ்க் வாக்கிங் போனால் 300 கலோரி குறையும். அப்போ இதையும் அதையும் சேர்த்திங்கன்னா இது உள்ள இன்புட்டில் ஒரு 400 கலோரி குறைச்சிடலாம், அவுட்புட்டு எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு 300 கலோரி குறலாம், 700 கலோரி டெய்லி நீங்கள் நெகட்டிவ் பேலன்ஸை கொண்டு வந்துடலாம். அந்த கரெக்டாக இருக்கணும், உங்கள் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உணவு வந்து நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிடணும், சௌரியம்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உணவில் அந்த கட்டுப்பாடு வந்துடும். உடற்பயிற்சி டெய்லி நீங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டிங்கன்னா 300 கலோரி அதில் செலவாயிரும், 400, 300, 700 கலோரி டெய்லி போகுது, நெகட்டிவ் பேலன்ஸில் போகுது. எப்போன்னு நீங்கள் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்க இதில் நெகட்டிவ் பேலன்ஸு 3,000, 21,000, 25,000 கலோரி நெகட்டிவ் பேலன்ஸில் போச்சுன்னா ஆகும், ஒரு மாதத்துக்கு 3 கிலோ டக்குன்னு இறங்கும், டக்குனு இறங்காது, படிப்படியாக இறங்கும். சௌரியப்படி நீங்கள் வெயிட்லாம் குறைக்க முடியாது. அந்த ஒரே கணக்காக இருந்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு 3 கிலோ குறைஞ்சேன்னா 5 மாதம்னா 15 கிலோ குறைக்கலாம் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கவங்க. மற்றபடி ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குன்னா நீங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, அதே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் உயரத்தை தாண்டி, உயரம் 160 சென்டிமீட்டரு, இருக்கிறது 80 கிலோ அப்படின்னா 20 கிலோ எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 கழிச்சு போக மீதி உள்ளது இல்லையா, 60 கிலோ இருக்கணும், 80 கிலோ இருக்குன்னா அதை குறைக்கணுன்னா நீங்கள் தான் வழி. அதை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 1 மாதம் கடைப்பிடிச்சிட்டு அடுத்த மாதம் ஃப்ரீயாக விடக்கூடாது. எங்கே போனாலும் நீங்கள் பஃபே சாப்பிட போகிறீங்கன்னா நமக்கு என்ன வேணும், இட்லி 3 இட்லி வேணும். இல்லை இட்லி மட்டும் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஏதாவது மற்ற வெரைட்டியாக சாப்பிட்லான்னா 2 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம், அது 2 இட்லி ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், அதுதான் வேணும் நமக்கு. எக்ஸசைஸ் சாப்பிட்றதுனா நீங்கள் வெயிட்டு போடுது, அதுதான் காரணம். அப்போ நீங்கள் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், மைதா ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் நடக்கணும். இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்கன்னா தொந்தி
குறைச்சிடலாம், காணாமலாம் போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். குறைக்கிறதுங்கிறது கஷ்டம், கூட்டுறதுங்கிறது ஈஸி. சௌரியமாக உட்காந்து குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டில் கூடிடும். அதனால் மைண்டில் செட் ஆகணும். இந்த ஆட்டிடியூட் டுவேர்ட்ஸ் ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். உணவு வந்து நமக்கு ஹெல்த்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அதுதான் அதுக்குள்ளே தான் எடுத்துக்கணுமே தவிர, கண்டதெல்லாம் சாப்பிட்டா என்னத்துக்காகும்? இந்த குப்பை தொட்டியா? அப்படி தான் ஆகிடுச்சு நாட்டில். அதனால் உணவுக்கு பஞ்சமே கிடையாது. போய் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உட்காந்த இடத்துல இப்போ ஆர்டர் போட்டால் வந்துடும், அரை மணி நேரத்தில் என்ன வேணும்னு சொன்னால் போகணும், வந்து சாடிடும். நம்ம தான் உடம்பை பாதுகாத்துக்கணும்னா கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டு ஒரு உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டால் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம்.